முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கனவு கண்டதைப் போல வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு புனியமுத்தூரில் சுவாமி விவேகானந்தா சேவா கேந்திரா மற்றும் தனியார் கல்லூரி சார்பில் நேற்று நடைபெற்ற விடுதலை ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அனைவரும் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றி வருவதாகவும் கூறினார் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர நூற்றாண்டு விழாவை கொண்டாடும்போது இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரலும் அனைத்து பகுதிகளிலுமே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மலை கிராமங்களில் கூட மக்கள் இன்றைக்கு அவர்கள் தானாக முன்வந்து தேசிய கொடியை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஒரு வேகம் ஒரு விவேகத்தோடு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அரங்கில் நடைபெற்ற சுதந்திர அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தில் அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாணவர்களின் கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார் ஆயுஷ்மான் பாரத் ஸ்டார்ட் அப் இந்தியா டிஜிட்டல் இந்தியா திட்டம் உள்ளிட்டவற்றால் மக்கள் பெரிதும் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் புலித்தேவன் மகாகவி பாரதியார் ராணி லட்சுமிபாய் வேலுநாச்சியார் திருப்பூர் குமரன் ஆகியவர்களின் விடுதலை போராட்ட தியாகங்கள் குறித்தும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியில் விளக்கி பேசினார்